உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே கணக்கீட்டாளர்கள் அந்த பதவிக்கு நம்ம வந்து பேட்டர்ன் 1 ஸ்லாட் 1 ல இருந்து 1 2 3 4 4 ஸ்லாட் ஒரு ஸ்லாட்டுக்கு 25 கேள்விகள் வீதம் 100 கேள்விகள் அது பேட்டர்ன் 1 பார்த்தோம். இப்போ அசஸர்களுக்கே பேட்டர்ன் 2 அடுத்த 100 க்கு உண்டான பேட்டர்ன் 2 ரெண்டில் ஸ்லாட் 5 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்லாட்டுக்கு 25 வீதம் ஏற்கனவே 100 கொஸ்டின் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன். அது நீங்கள் எல்லாம் உள்ளே போயிருப்பீங்க. இப்போ வந்து பேட்டர்ன் 2 அதாவது இது அதே மாதிரி சிலபஸில் அடுத்த பேட்டர்ன் 100 ஸ்லாட் நம்பர் 5 அதில் கொஸ்டின் வந்து 1 25 வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறந்துடாமல் அமைக்கிடுங்க. அப்போ வந்து அடுத்தடுத்தாப்பில் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். அடுத்து நாங்கள் சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் பெல் பட்டன் ஐக்கான். ஓகே, செஞ்சிருச்சை. நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த அசிஸ்டர் ஸ்லாட் 5 டே 5 பாடத்திட்டத்துக்கு போவோம். இது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது காஞ்சர்கோ டைரக்டர் ரெக்ரூட் மட்டும் 500 வேகன்சி இருக்குது. அசஸர் வந்து லெவல் 3 பே மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 19,500 62,000 வரைக்கும் இருக்குது. இது ஆன்லைன் சிபிடி எக்ஸாமினேஷன். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க, பார்க்கலைனாலும் பரவாயில்ல, மறுபடியும் பார்த்துருக்கேன். அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் காஞ்சர்கோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 03/8/2020 இருந்து கொடுத்துருக்காங்க. என்னுடைய செல் நம்பர் கொடுத்துருக்கேன், 8220641265268. இமெயில் ஐடி கொடுத்துருக்கிறேன், அட்ரஸ் வந்து 3/100 மகாலட்சுமி நகர், திருச்சி ரோடு, திண்டுக்கல். இப்போ நம்ம வந்து பாடத்திட்டத்துக்கு போவோம். பாடத்திட்டத்தில் வழக்கம் போல் இது ஸ்லாட் 5, ஸ்லாட் 5 கொஸ்டின் நம்பர் 1, மேட்ச் த ஃபாலோயிங் ஃபேஷியல் வெர்ப் வித் தர் மீனிங் கேட்குறாங்க. இதில் வந்து காலம் ஏ காலம் பி ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க. காலம் ஏல வந்து லுக் ஆஃப்டர், பி புட்டான், சி வந்து கீப் ஆன், டி வந்து கால்ட் ஆஃப். காலம் பியில் வந்து 1 வியர், 2 வந்து டேக் கேர் ஆஃப், 3 வந்து கேன்சல்டு, 4 வந்து கண்டினியூ. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க 2 1 4 3 அதுதான் ஆன்சர். இப்போ அதில் வந்து ஆன்சர் வந்து 2 2 1 4 3. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். த லீடர் கிரேவ்டு ஃபார் த பவர் டு ரெட்ரஸ் த கிரீவன்சஸ் டிஎஃப் த சிட்டிசன்ஸ் அண்டர் த கேர், சூஸ் த கரெக்ட் மீனிங் ஃபார் த அண்டர்லைன்ட் வேர்டு ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ. இது வந்து ஆக்சுவலாக எக்ஸாமின் எக்ஸஸ் இன்ட்ரோஸ்பெக்ட் ரெமடி. இந்த ஆன்சர் வந்து ரெமடிங்க. அடுத்தது வந்து அண்டனமஸ் போகிறோம். த வைஸ் சே தட் லைஃப் இஸ் மென்ட் நாட் மியர்லி டு அக்குமுலேட் வெல்த் பட் ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஸ்கேட்டர். இங்கிலீஷ்லேருந்து எடுத்துருக்கேங்க கொஸ்டின் கூடாமல். அடுத்து அப்புறம் செலக்ட் த கரெக்ட் வேர்டு, இதுக்கு உண்டான கொஸ்டின் நம்பர் 4. சம் டிவி ஷோஸ் ஆர் டோட்டலி டேஷ் ஃபார் சில்ட்ரன், தே மஸ்ட் நாட் வாட்ச் தம் சூட்டபிள். இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்சூட்டபுள். கொஸ்டின் நம்பர் 5, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இதில் வந்து ஆட் ஒன் 4 எது அவுட்டுன்னு கேட்குறாங்க. கிராஜுவலி, ஸ்லோலி, வெல், பியூட்டிஃபுல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. அடுத்த கொஸ்டின் வந்து வி ஸ்டில் ஹாவ் நாட் கம் டேஷ் வித் அன் இன்ட்ரெஸ்டிங் தீம் ஃபார் த அட்வர்டைசிங் கேம்பெயின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்பு. இது கரெக்ட் புளூரல் ஃபார்ம் கேட்குறாங்க. அடுத்தால ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபுள் ஆர்டிகிள் கேட்குறாங்க. எந்த ஆர்டிகிள் இது சூட்டபுள் கேட்குறாங்க. விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் அன் ஆர்டிகிள் அண்ட் ஏ திஸ் தி. திஸ்ன்றது ஆர்டிகிள் இல்லை. ஆன்சர் நல்லா போ கொஸ்டின் நல்லா பாருங்கள். நாட் அண்ட் ஆர்டிகல்னு கேட்குறாங்க. எக்ஸ்பிளேஷன் ஏ
and they are called articles in English grammar. And is usual before a vowel or silence. The word this can be pronounced. This is my seat. Or determined. Example, this cake is the tastest one. That is this is the pronoun. And this explain to you. Now, the question number 8. Identify the correct degree. That is the question. Very few cities in India are that popular. Mumbai. A is as popular as. B is more popular than. C is the most populous. D is populous as. The correct answer is A. Identify the correct degree. Very few cities in India are as populous as Mumbai. Question number 9. Informal is the blended form of. Even the actual form a new word by blending the words. Word in the mathimathi kuduthirukanga blend panni kekkranga. Answer pathina C. Information plus commercial. Adutha question vandu question number 10. Form compound word. Noun verb. Ground noun kekkranga vechukuduthirukanga. Form compound word by combining preposition plus noun. Answer pathina A. Upstream. Preposition vandu up, noun vandu stream. Adutathu ipo vandu or adutha 10 question vandu tamil la irundhu eduthirukkom. 100 mark ku english la 10 mark ketirukanga. Tamil ilakkiyam ilakka adhu or 10 mark kepanga. Andha 10 mark la vandu tamil ilakkana podukalam. Nama number 11. உழு என்னும் வேர் சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. உழுதார் உழுது உழுத உழுதல். இதில் உழுதார் அப்படின்றத வேர் சொல்லின் வினை முற்று. அடுத்தால விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுன்னா பாரதியார் தேசிய கவி என்று அழைக்கப்பட்டார். அது விடைக்கேற்ற வினாவா எது சரியாக வரும்? இது வந்து விடை கொடுத்துருக்காங்க. வினாவை எடுக்க சொல்கிறாங்க. ஏ வந்து பாரதியார் பாடிய நூல்கள் யாவை? பி வந்து பாரதியார் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி. சி வந்து தேசிய கவியா பாரதியார்? டி வந்து பாரதியாரின் பெற்றோர் யார்? இப்படி நாலு வெரைட்டி ஆஃப் ஆன்சர் இருக்கு. அந்த கேள்விக்கு பதிலுக்கு ஏற்ற கேள்வி எதுன்னா பாரதியார் எவ்வாறு அழைக்கப்பட்டார். அதுதான் சரியான விட அது பச்சை மொழியில் காமிச்சிருக்கிறோம். அடுத்தால வேர் சொல்லை நாலு சொல்ல கொடுத்துட்டு வேர் சொல்லை கேட்குறாங்க. அப்படின்னா வருகின்றனர் வருகின்றனன் அப்படின்றதுக்கு வேர் சொல் கேட்குறாங்க. வா வா வருமா வந்தா வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆன்சர் வந்து ஏ வா பச்சை கலரில் காமிச்சிருக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 14. ஒளி வேடுபாடு அணிந்து சரியான பொருளை தேர்க. தன்மை மூணு சொல்லி இன்னு தன்னு அடுத்த அப்புறம் ரெண்டு சொல்லி இன்னு பார்த்துங்க. இப்போ இதில் வந்து ஏ வந்து குளிர்ச்சி இயல்பு, பி தன்னை அருகில், சி வந்து இயல்பு குளிர்ச்சி, டி வந்து தண்ணீர் தனிமை. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. அது வந்து இந்த மூணு சொல்லியின் தன்மைன்னு வந்தால் குளிர்ச்சி. தன்மை அப்படின்னாக்க இயல்பு. எவ்வகை வாக்கியம் என சுட்டி காட்ட சொல்கிறாங்க. ஒரு வாக்கியம் நாலு வாக்கியத்தை சுட்டிட்டு எவ்வகை வாக்கியம் அப்படின்னு எவ்வளோ இந்த தமிழ் மூவேந்தர்களால் வளர்க்கப்பட்டது அப்படின்றத ஆன்சரு. இது எந்த வகை வாக்கியம்னு கேட்குறாங்க. பிறவினை வாக்கியமா, செய்யப்பாட்டு வினை வாக்கியமா, தன்வினை வாக்கியமா, செய்வினை வாக்கியமானு கேட்குறாங்க. இது ஆன்சர் பி. செய்யப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. வெறுவும் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்கன்னு கொடுத்துருக்க நாளில் எது வெறுவும் அப்படின்றத இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. இது ஆகுபெயரா, அளபடையா, முற்றச்சமா, ஈற்றுப்போலியான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி, அளபடை. எதுகை சொற்களை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் இதில் அமைந்துள்ள எதுகை சொற்களை கண்டறிக. இந்த ஒரு சென்டென்ஸ் வரை கொடுத்து இதில் எது எதுகைன்னு கேட்குறாங்க.
எப்பொருள் கேட்பினுமா இல்லை கேட்பினுமா பொருள யார் யார் வாய் அப்பொருள எப்பொருள் அப்பொருள எதுகை சொல்ல எப்பொருள் அப்பொருள் அதை எதுகை சொல்ல எப்பொருள்னாக்க எதுகை சொல் வந்து அப்பொருள் வேர் சொல்லின் தொழில் பெயரை கேட்குறாங்க வேர் சொல்ல கொடுத்துட்டு அதை சுடு அப்படின்னு ஒரு வேர் சொல்ல கொடுக்குறாங்க அந்த தொழில் பெயர் கேட்குறாங்க ஏ வந்து சுட்ட பி வந்து சுடுதல் சி சுடு டி சுட்டான் இதில் ஆன்சர் வந்து பி சுடுதல் பத்தொம்போது ஆடு கொடி இலக்கண குறிப்பு வரைகள் கேட்குறாங்க ஆடு கொடி அது வந்து ஓமை தொகையா தொழில் பெயரா ஆகு பெயரா வினைத்தொகையான்னு கேட்குறாங்க இது வந்து ஆக்சுவலாக வினைத்தொகையில் ப்ராக்டிஸ் பண்ண தேவைப்படும் இப்போ அடுத்தாப்புல நம்ம தமிழுக்கு பத்து இங்கிலீஷுக்கு பத்து முடிஞ்சிருச்சு பார்ட் ஒன்று இப்போ அடுத்தாப்புல பார்ட் டூ 20-40 வரைக்கும் பார்ட் டூ அது வந்து ரீசனிங் கேட்பாங்க அப்படின்னு லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து ஒரு 20 க்வெஸ்சன் கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே தமிழ் பார்த்து இங்கிலீஷ் பார்த்து பார்த்துருக்கோம் இப்போ லாஜிக்கல் ரீசனிங் கேட்குறாங்க ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் போத் ஆஃப் இட்ஸ் கேனாட் பி ட்ரூ பட் போத் கேன் ஆல்சோ பி ஃபால்ஸ் விச் ஆர் தீஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆர் மேட்ச் மெஷின்ஸ் மேக்கிங் நாய்ஸ் ஆர் மெஷின்ஸ் மேக்கிங் நாய்ஸ் சம் மெஷின்ஸ் ஆர் நாய்ஸி நோ மிஷின் மேக் நாய்ஸ் சம் மெஷின்ஸ் ஆர் நாட் நாய்ஸி இதில் ஒன் அண்ட் டூவா 3 and 4 ஒன் அண்ட் த்ரீயா இல்லை 2 and 4 இப்போ இதில் லாஜிக்கல் ரீசனிங் வந்து 1 and 3 அடுத்த அப்புறம் 22 கொஸ்டின் நம்பர் 22 வந்து காம்ப்ளிகேஷன் அண்ட் பர்சன்டேஷன் ஆஃப் டேட்டா இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா அக்கார்டிங் டு லொக்கேஷன் ஆர் ஏரியா இஸ் கால்டு குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷனா குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷனா இல்லை ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷனா இல்லை குரோனோலாஜிக்கல் கிளாசிஃபிகேஷனான்னு கேட்குற கிளாசிஃபிகேஷன் இது ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் வந்து சி ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன் அதுவும் அடுத்தது அதே மாதிரி காம்பிலேஷன் அண்ட் பர்சன்டேஷன்லேருந்து கேட்குறாங்க இன் கிளாசிஃபிகேஷன் த டேட்டா ஆர் அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு ஏ சிமிலாரிட்டிஸா டிஃபரன்சஸா பர்சன்டேஜஸா ரேஷியோஸான்னு கேட்குறாங்க ஏ வந்து சிமிலாரிட்டிஸ் அடுத்த கொஸ்டின் 24 கம்ப்யூட்டர் ஆர் யூஸ்டு ஃபார் குவான்டிடேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் குவான்டிடேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் பிகாஸ் ஏ 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க தே ஆர் ஸோ பவர்ஃபுல் பி வந்து தே ஆர் ஃபன் டு யூஸ் சி வந்து தே எனேபிள் ஈஸி கால்குலேஷன் ஃபார் தோஸ் ஆஃப் அஸ் நாட் டூ குட் வித் ஃபிகர்ஸ் டி வந்து இன்க்ரீசிங்லி டேட்டா அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் கண்டைன் அலோகிராம்ஸ் தட் செக் த டேட்டா ஃபார் ஆப்வியஸ் எரர் அஸ் இட் இஸ் என்டர்ட் இதுதான் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ஆன்சர் நம்பர் 4 டி இது வந்து பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டாவில் வருது அடுத்த கொஸ்டின் நம்பர் 25 அனாலிட்டிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டா சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க கொஸ்டின் நம்பர் 25 என்ன சொல்லுது இந்திய கண்ட்ரி 55% பாப்புலேஷன் இஸ் ஃபீமேல் 55% ஃபீமேல் ஒரு கண்ட்ரியில் 80% மேல் பாப்புலேஷன் இஸ் லிட்ரேட் 55% ஃபீமேல் லிட்ரேட்டு 80% மேல் வந்து லிட்ரேட்டு ஹவு மச் ஆஃப் ஃபீமேல்ஸ் அண்ட் லிட்ரேட் இஸ் டோட்டலி லிட்ரஸி இஸ் 58% கேட்குறாங்க இதில் ஏ வந்து 45% பி வந்து 55% சி வந்து 40% டி வந்து 20% ஆன்சர் வந்து சிங்க 40% இப்போ நமக்கு வந்து 25 கேள்வி நம்ம பார்த்துருக்குறோம் இந்த 25 கேள்வி வந்து நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் லேர்னிங் நம்ம இந்த ஸ்லாட் 5 அப்புறம் ஸ்லாட் 6 போவோம் ஓகே குட் பை எவ்ரிபடி